திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே தங்கை காதல் திருமணம் செய்து கொண்டு வெளியேறியதால் அவமானமுற்ற அண்ணன் தற்கொலை செய்து கொள்ள அதை கண்ட தாயும் தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அடுத்துள்ள திருவாசி கிராமத்தைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். விவசாய கூலியான இவருக்கு நீலாவதி என்ற மனைவியும் பால்ராஜ் சின்னத்துறை என இரண்டு மகன்களும் மீரா கல்பனா மீனா என மூன்று மகள்களும் இருந்தனர். இவர்களில் மீராவும் கல்பனாவும் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். பால்ராஜ் சென்னையில் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வந்தார். ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் வேலை இழந்த பால்ராஜ் சொந்த ஊருக்கு சென்றிருந்தார். அப்போது முசிறியைச் சேர்ந்த ஒரு இளைஞரை தங்கை மீனா காதலித்து வருவது தெரிய வந்தது. இதை அறிந்த பால்ராஜ் காதலிப்பது பாவம் அவமானம் என்றெல்லாம் தங்கைக்கு எடுத்து கூறி அவரது காதலை முறிக்க முயன்றார். தந்தை விவசாய கூலியாக இருந்த நிலையில் கொரோனா வைரஸ் அந்த வேலையையும் பறித்து கொண்டதால் குடும்பமும் வறுமையில் வாடியது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய மீனா தான் காதலித்த இளைஞரையே திருமணம் செய்து கொண்டார். இதனால் குடும்பமானம் பறிபோய்விட்டதாக கருதிய பால்ராஜ் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகனை இழந்த துக்கம் தாழாமல் தாய் நீலாவதியும் அடுத்த நாளே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இரண்டு குடும்பங்களையும் அழைத்து பேசி இந்த கொரோனா காலத்தில் சிக்கனமாய் திருமணத்தை முடிப்பதை விட்டுவிட்டு பெண்கள் காதலித்தால் குடும்பமானம் போய்விடும் என ஒரு கூலி தொழிலாளியின் குடும்பம் நினைத்ததால் இரண்டு உயிர்கள் பறி போய்விட்டது. இதுவே இந்த அண்ணன் மூர்க குணம் உள்ளவராக இருந்திருந்தால் காதலித்த இரண்டு பேரையும் தேடிச் சென்று குடும்ப மானத்துக்காக படுகொலை செய்திருப்பார். வேந்தர் செய்திகளுக்காக திருவாசியில் இருந்து திருச்சி செய்தியாளர் மணிகண்டன்.